மகேஷ் பேசுகிறப்போ சொன்னாங்க, சொன்னார் அவருடைய வீட்டில் அந்த சிவப்பு இது மொட்டை மாடியில் சிவப்பு கலரில் போட்டு அதில் அவங்க அண்ணன் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். பென்சீன் ரிங் வந்து இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, படிக்கிற பிள்ளைகளுக்கு பென்சீன் ரிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, இந்த ஆண்டி எப்போ தான் முடிப்பாங்கங்குது. பென்சீன் ரிங்ன்றதுங்க இப்படி இருக்கும், அறுகோணம் கொண்டது பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்கில் 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்குது. கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கோ, அவ்வளோலாம் டீட்டெயில்டெல்லாம் போகாது. 6 கார்பனும் 6 ஹைட்ரஜனும் இருக்கிறது தான் பென்சீன் ரிங். இந்த பென்சீன் ரிங்கோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக விஞ்ஞானிகள் பல காலம் உண்மையிலேயே தலையை பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பென்சீனில் 6 கார்பன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி 5 கார்பன், 4 கார்பன், 3 கார்பன், 2 கார்பன், சிங்கிள் கார்பன் இருப்பது, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரக்சர், நீல நீளமாக இருக்கும் அது. ஆனால் இந்த 6 கார்பன் இருக்கிற பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் நீளமாக வர முடியல. அது எப்படி இருக்குன்னு விஞ்ஞானிகள் ரொம்ப காலம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவே முடியல. வில்லியம் கேகுலே என்கின்ற ஒருவர் தான் கடைசியில் பென்சீன் ரிங்கோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சார். ஏன் இது நேராக இருக்காது, ஏன் லைன் மாதிரி இருக்காது, இது பென்டகன் மாதிரி இருக்காது, அறுகோணம் கொண்டது, ஹெக்சகன் மாதிரி இருக்கும், அறுகோணம் கொண்டது என்பதை கேகுலே என்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். அதைத்தான் மகேஷோட அண்ணன் தரையில் வரைஞ்சி படிச்சிருக்கார். இந்த கதைக்குள் இருக்கிற கதை என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். வில்லியம் கேகுலே பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டார், கண்டுபிடிக்க முடியல. அவருடைய வீட்டுக்காரமாக அநேகமாக அதை டைவர்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கும் இல்லைங்களா. ஒரு ஆள் எந்நேரமும் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் இந்த அம்மா என்ன செய்யும், வீட்டில் இருக்கிற அம்மா. அவருக்கு ஊன் இல்லை, உறக்கம் இல்லை, உணர்வுகள் இல்லை, அவருக்கு சோஷியல் லைஃப் கிடையாது, சினிமாவுக்கு போக மாட்டார், ட்ராமாவுக்கு போக மாட்டார், கடைக்கு போக மாட்டார், ஷாப்பிங் இல்லை, கிறிஸ்மஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. எந்நேரம் மனத்தில் ஒரே கேள்வி, பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி மேதைகளினுடைய மனைவியாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் இல்லை, அல்லது மேதைகளினுடைய கணவர்களாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க பாரதியாரை பற்றி சொன்னார் தம்பி, அவங்க வீட்டில் அரிசி இல்லைங்க. இங்கே கொஞ்சம் வயதானவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னென்னா, சாப்பிட்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்குறதுங்க. அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் அப்படிலாம் சில வாழ்க்கைகள் இருந்திருக்கு. ஒலையில் தண்ணி கொதிக்க வைக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமாங்க, அது வேறு பயமாக இருக்குது. சில பேர் படிக்கவே கூடாதுன்னு ஒத்தக்காலில் நிற்குது, சொல்லவும் பயமாக இருக்குது நமக்கு. ஒலையில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மகாகவி பாரதியினுடைய மனைவி செல்லம்மா. அவருக்கு தான் இவர் கடிதம் எழுதியிருக்காரு, என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் நீ தமிழை நன்றாக கற்றுவா. அரிசிக்கு வழி இல்லையா, தமிழ் அப்புறம் கற்கலாம், முதல்ல அரிசி தானே வேணும். மேதைகள் அப்படித்தான் இருப்பார்கள், மேதைகளினுடைய மனைவிகளாக வாழ்வது தான் கஷ்டம். இன்னும் தமிழை நன்றாக கற்றுவா, இவர் கடிதம் எழுதிட்டாரு, அரிசி இந்த அம்மா பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கு. சரி, குளிச்சுட்டு தான் ஒல வைப்பாங்க அந்த காலத்தில், அரிசியை வச்சுட்டு அந்த அம்மா குளிக்க போயிருக்கு. இவர் இப்போ அங்கே வந்து உட்காந்துருக்கார். அந்த நேரம் பார்த்து ரெண்டு குருவி வந்திருக்கு. குருவிக்கு கொஞ்சம் அரிசியை போட்டாரோ அது குஷியாக சாப்பிடுது. ஆஹா, மிக அழகாக அரிசியை தின்கிறதே, இன்னும் கொஞ்சம் அரிசியை போட்டுருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா 10-15 குருவி வந்துருச்சு, அரிசி கடன் வாங்கின அரிசி முழுக்கவும் போட்டார். செல்லம்மா வெளியில் வந்தால் எப்படி வயத்தறிச்சலாக இருந்திருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணியிருக்கீங்க உடனே இவர் சொல்கிறார், விட்டு விடுதல யாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே, எட்டுத்திக்கும் பறந்து திரிகுவை, ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை, மட்டுப்பாடாதெங்கும் கொட்டி கிடக்கும் அவ்வானொலி என்னும் மதுவின் சுவை உண்டு, விட்டு விடுதலை யாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல. ஆகா, கவிதை பிரமாதமாக வந்திருக்கிறது. அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சதோ தெரியாது, அரிசி போனது போனது தானே. இப்படித்தான் கவிஞர்கள், மேதைகள், விஞ்ஞானிகள் When they put their mind onto an idea, வேற எங்கேயுமே அவங்களால போக முடியாது, அதுலயே இருப்பாங்க. வில்லியம் கேகுலே அப்படித்தான் இருந்தார். ஒரு நாள் இரவு அவரையும் மறந்து அசந்து தூங்கினார். அவருக்கு ஒரு கனவு வந்தது, ஒரு பாம்பு
தன்னுடைய வாளை தானே கவ்விக்கொள்ளுவது போல அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு கண்ட உடனே அதிர்ந்து எழுந்தார். எனக்கு பென்சின் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இட்ஸ் நாட் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் ஹெக்ஸகன் இன் ஷேப். பாம்பு தன்னுடைய வாளை தானே கவ்வுவது மாதிரி இது வளைவாக இருக்கிறது என்பது தூக்கத்தில் வந்த கனவில் அவருக்கு கிடைத்தது. அப்படிதான் பென்சின் ஸ்ட்ரக்சர் இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு கொடுத்தது. இப்போ சில பேர் கேட்கலாம், கடவுள் வந்து அவருக்கு கனவிலே கொடுத்துருக்கலாம். உண்மையாக இருக்கலாம், ஒரு ஆள் இப்படி கஷ்டப்படுறான்னு கடவுளே பொறுக்க முடியாமல் கூட வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னொன்று என்னவென்றால், சில சமயம் நாம் சில கேள்விகளை தேடி போகிற போது, சில புத்தகங்களை நாம் தேடி போகிற போது, சில கனவுகளுக்காக நாம் பயணம் மேற்கொள்ளுகிற போது, எல்லா வாயில்களும் சாத்தப்பட்டுவிட்ட நிலையில், கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இருள் நிரம்பிய வீதிகளில் நடக்க வேண்டியிருந்தால், எங்கிருந்தோ ஒரு கதவு திறந்து எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் வரும். அது கடவுள் நமக்கு கொடுத்த அருள் என்றும் சொல்லலாம். இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு நிச்சயமாக மேலிருந்து ஒரு பதில் கிடைக்கும் என்றும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.